ஃப்ரைடே அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன வதந்தி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். வெலோனின்னு ஒரு 20 வயசு பொண்ணை யாரோ கொலை செய்கிறாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண எஸ்ஜே சூர்யா உள்ளே வராரு. அந்த பொண்ணை யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க, ஃபைனலாக எஸ்ஜே சூர்யா அந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா, இதுதான் இந்த சீரீஸோட ஒன்லைன். வதந்தியில் மொத்தமாக 8 எபிசோட்ஸ், டோட்டல் ரன் டைம் 394 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 6.5 மணி நேரத்துக்கு மேலே வரும். ஒரு மூவியோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னும் வெப் சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னும் சேம் கிடையாது. ஸோ எடுத்தோனியா அடிச்சு தூக்கிலாம் சொல்லிட முடியாது. இந்த வதந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ், ஒரு நாவலை ரீட் பண்ற மாதிரி தான் இந்த சீரீஸ் இருக்கும். வதந்தியை இங்க ஒரு பியூர் த்ரில்லரா எடுக்கல. ஸோ ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ பேஸ்டா தான் இருக்கும். ஸ்லோ பேஸ்டு ஸ்க்ரீன் பிளேவை என்கேஜிங்கா பண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சீரீஸும் எனக்கு பிடிச்சது. வெலோனிங்கிற அந்த கேரக்டரா இந்த சீரீஸோட பேக் போனே. அந்த கேரக்டர் நம்பி தான் இந்த ஸ்டோரியவே எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் வெலோனியா பிளே பண்ண அந்த பொண்ணை எனக்கு பெருசாக பிடிக்கல. எதுக்கு இந்த கேரக்டரில் போய் அந்த பொண்ணை போட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இவங்க ஸ்டோரியை ஸ்லோவாக நரேட் பண்ண அந்த கேரக்டரை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக செகண்ட் எபிசோடில் நாசருக்கும் வெலோனிக்கும் நைட்டில் ஒரு கான்வர்சேஷன் சீன் வரும். அந்த இடத்துல அந்த வெலோனி கேரக்டரை எல்லாருக்கும் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் அந்த வெலோனி கேரக்டர் இறந்துரும். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் எஸ்ஜே சூர்யா வருவார். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இறந்து போனால் அந்த வெலோனி கேரக்டர் மேலே எஸ்ஜே சூர்யாவுக்கு லவ் வந்துடும். எஸ்ஜே சூர்யாவுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே அந்த கேரக்டர் மேலே லவ் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டரை சமஸ்ட்ராங்காக காமிச்சாங்க. அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருந்தது. வெலோனிக்கு என்ன நடந்தது, உண்மையாகவே நல்லவளா கெட்டவளாங்கிற அந்த மிஸ்ட்ரியா ஃபைனல் எபிசோட் வரைக்குமே இந்த சீரீஸில் கொண்டு போனாங்க. இது ஒரு சைடில் பாசிட்டிவாக இருந்தாலும் ஸ்டோரி என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு கூட சில பேர் ஃபீல் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்லோ பேஸ்டாக தான் இந்த ஸ்டோரி போகும். ஸோ இந்த சீரீஸ் பார்க்குறப்ப பொறுமவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எஸ்ஜே சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் செம. இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக கொடுத்துருக்காரு. பிஜிஎம் இந்த சீரீஸோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். முக்கியமாக வதந்தியோட அந்த டைட்டில் ட்ராக் தெரிக்க விட்டுருக்காங்க. விலங்கு சுழலை விட இந்த சீரீஸ் நல்லா இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் வதந்தியும் தமிழில் வந்திருக்கிற ஒரு சூப்பரான சீரீஸ் தான். வெப் சீரீஸ்னு எடுக்கும்போது ஸ்டோரியை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு 4th எபிசோட் 5th எபிசோட்லாம் ஹை பாயிண்டில் தூக்கி நிறுத்தணும். பட் அந்த மாதிரி ஒரு ஹை பாயிண்ட் எபிசோடு இதில் இல்லை. ஸ்லோ பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸ் தான் இந்த வதந்தி. மற்ற ஆடியன்ஸ் பொறுமையாக பார்த்தா கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கக்கூடிய சீரீஸ் தான் இது. வதந்தி ஒரு ஏ ரேட்டட் சீரீஸ். ஸோ ஃபேமிலியோட பார்க்கறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அமேசான் பிரைம் வீடியோவில் இப்போ இந்த சீரீஸ் ஸ்ட்ரீம் ஆகுது. ஒன் டைம் பார்க்க ஒரு ஒர்த்தான வெப் சீரீஸ் தான் இந்த வதந்தி.